அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு கண்டன்ட்டு சரிங்களா பார்ட் த்ரீயில் வரும் இது சரிங்களா மொத்தம் நான் சொல்லியிருப்பேன் நாலு பார்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா இந்த சமுதாய உருவாக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது பண்டைய காலத்துலேருந்து இக்காலம் வரைய இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பார்ட் ஒன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்ட் டூ பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் அதுக்கு நான் கண்டென்ட்டு நான் எடுத்துகிட்டுருக்குறேன் சரிங்களா அதையும் நான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் வீடியோவில் இன் கம்மிங் வீடியோவில் நான் அதை போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ சரிங்களா ஸோ தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி ஆங்கிலேயராக கூட நம்ம தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட போரிட்டாங்க எப்படியெல்லாம் விடுதலைக்கு பாடுபட்டாங்க அப்படின்றத பற்றி நாம் தேர்ட் பார்ட்டில் நம்ம படிக்கிறோம் ஆகையினால இந்த கண்ட்டு நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு மட்டும் கவர் ஆகுறதில்லை சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய இந்திய விடுதலை போரில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன அது ரிலேட்டடாக கேட்டாலும் கூட நம்மளுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பல பலவன மொத்தம்லாம் பார்க்க போகிறதில்லை முக்கியமாக அந்த மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகணும் சரிங்களா சரி வாங்க பார்ப்போம் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எங்கே குறிப்பாக எந்த மாவட்டத்தில் பெரும் கவனத்தை வந்து ஈர்த்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திருநெல்வேலி தான் சரிங்களா தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேச இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வாங்க ஸோ அதில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரியசா எதுவும் இல்லை இங்கே வாங்க வட்டார மொழி சொற்பொழிவு கலையின் வளர்ச்சி ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டார மொழி சொற்பொழிவு கலையின் வளர்ச்சிக்கு முன்னாடி வந்து எல்லாருமே எதில் பேசவுனா ஆங்கிலத்தில் பேசிட்டுரு இருப்பாங்க சரிங்களா அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நாலடைவில் வந்து அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழில் பேசணும் கன்னடா அப்படின்னா இப்போ பெங்களூர் அப்படின்னா அங்கே கர்நாடகா பேசணும் ஆந்திரா அப்படின்னா தெலுங்கு பேசணும் அப்படின்னு அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸோ தன்னுடைய பாணியிலே வந்து அந்த தன்னுடைய மொழியிலேயே அந்த விடுதலை உணர்வு வந்து தான் சரிங்களா அது எப்படிலாம் அப்படின்னா ஸோ தலைவர்கள் அப்புறம் வழக்கறிஞர்கள் மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இறந்துக்கினாங்க அதில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்ல வராங்க சொற்பொழி வாட்டினாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கமான ஒரு காட்சியாயிற்று இது கேட்கலாம் எந்த கடற்கரையில் வந்து சுதேசிக்கும் கண்டினியூஸாக ஏதாவது எப்படி சொல்கிறது பார்த்தாலும் கூட்டம் போட்டு பேசினே இருக்குது எந்த இடம் அப்படின்னா மெரினா கடற்கரை சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் மற்றொரு இடம் எங்கே அப்படின்னா மோர் மார்க்கெட் சரிங்களா சென்னையிலேயே வந்து மோர் மார்க்கெட்டு வளாகும் அப்போ மெரினா கடற்கரை மற்றும் மோர் மார்க்கெட் இந்த ரெண்டு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சுதேசி கூட்டங்கள் வந்து நடைபெற்ற இடங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலப்பகுதியை சார்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்களை ஆபத்தானவர்கள் அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானது மாதிரிலாம் சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா சின்ன வயசுலேயே அவங்க அரசு எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அரசு சார்பை பார்க்கும்போது இவங்க வந்து கெட்டவ அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த லைன் இங்கே கொடுத்து வச்சிருக்கிறாங்க புரியுது ஆனால் ஸோ மாணவனுடைய மனசாட்சியின் பிரகாரம் பார்க்கும்போது மாணவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய நாட்டுக்கு தொண்டு செய்கிறான் ஆனால் அரசு யார் செய்கிறது இப்போ இருக்கிறவங்களா செய்கிறாங்க கிடையாது ஆங்கிலேயர்கள் செய்கிறாங்க ஆகையினால ஆங்கிலேயர்கள் இவங்க எதிரானவர்கள் புரியுதுங்களா ஸோ தான் அரசு இவங்க மேலே வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒரு முதற் குத்துது சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட்டு பாருங்களா இங்கே பாருங்கள் பொது இடங்கள் ஐரோப்பியர் மாணவர்களால் வந்தே மாதுரம் என்னும் முழக்கத்துடன் வாழ்த்தப்பட்டனர் அதோடு மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னைக்கு வருகை தந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திர பால் சரிங்களா சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் பார்வையாளருக்கிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தின அதாவது நாம் படிச்சிருப்போம் சரிங்களா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா அதில் நம்ம படிச்சிருப்போம் இந்த கொஸ்டினாலாம் நான் அதில் வச்சுருந்தேன் அது வந்து ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஃபார்மெட்டில் எடுத்திருப்பேன் அப்போ நான் வச்சேன் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் தான் இருக்குமே ஒரு ஒரு யூனிட்டுக்கு நாற்பது நாற்பது கொஸ்டின் கொடுத்துருப்பேன் சரிங்க பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க டோல்த் ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிருப்பேன் அதெல்லாம் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிபின் சந்திர என்ன பண்ணுவோம்னா சென்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசுவார் அது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் பார்வையாளருடைய உத்வேகத்தை ஏற்படுத்தின கொஸ்டின் எப்படி யாருடைய பேச்சு சென்னை கடற்கரையில் ஆற்றிய அதாவது யார் ஆற்றிய உரையினால் பார்வையாளர் அதாவது சென்னையில் பார்வையாளர்களுடைய உத்வேகத்தை ஏற்படுத்தின அப்படின்னா பிபின் சந்திரபால் அவருடைய வருகை தமிழகம் முழுவதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது யாருடைய வருகை தமிழகம் முழுவதும் ஆபத்தா அதாவது ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படின்னா பிபின் சந்திரபால் தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிகள் தமிழ்நாட்டில் அரசியல் செயல்பாடுகள் கருத்தில் கொள்ள தொடங்கிய காலத்தில் காணப்பட்டதாக புதிய பார்வையாளர்கள் உருவாக்கியது ஒன்றும் இல்லை ஸோ ஸோ இது இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா பிபின் சந்திரபால் வந்து தமிழே உரையாட்டினாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே வந்து புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாவங்க காரணம் என்ன அப்படின்னா எட்டிங் என்ன இது என்ன எட்டிங் சொல்கிறாங்க வட்டார மொழி சொற்பொழிவுகளை கலையின் தான் சொல்கிறாங்க ஸோ வட்டார மொழி அப்போ நம்ம தமிழகத்துக்கு வரானா அப்போ தமிழ் பேசுனா தானே அதுக்கு கரெக்டாக ஆகும் சரிங்களா ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க மோடி பேசுனாருனா வேற இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி அவர் இருக்கிறாலே யார் காங்கிரஸ் கட்சிக்கார் சரிங்களா ஸோ அவர் பேசுனாலும் தமிழ் ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வா உசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும் சரிங்களா வா உசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும் நம்மளுக்கே தெரியும் வா சி என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி நீராவி கப்பல் இயந்திரத்தை வந்து நிறுவனாங்க அப்படின்னு தெரியும் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரெண்டு கப்பலை வாங்கினார் என்னென்ன கப்பல் எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் கலி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கப்பல் வாங்கினார் அப்படின்னலாம் நம்ம படிச்சிருப்போம் சரி வைக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வவுசியம் ஆங்கிலேயரின் கப்பற்படை ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுகைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வெளிப்படுத்தும் போது தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் தேசியத்தின் கவனத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் மொத்தம் முதலீடான பத்து லட்சம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பத்து லட்சம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு எவ்வளோன்றாங்க பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இந்தியர்கள் இலங்கையர் இலங்கையர்கள் சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகள் சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் வவுசி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் எஸ் கலியா மற்றும் எஸ் எஸ் லாவோ என்னும் இரண்டு நீராவி கப்பலை வாங்கினார் கேட்கலாம் வாவுசி எத்தனை நீராவி கப்பலை வாங்கினார் இரண்டு கீழே கொடுக்கப்படவற்றுள் எது எவை வாவுசி கப்பல் வாங்கிய அதாவது வாவுசி வாங்கிய கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ சரிங்களா நெக்ஸ்ட் பார்ப்போம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சுதேச செயல்பாடுகள் என்பது மெழுகுவர்த்தி மாதிரி அப்படியே மெழுகுவர்த்தி செய்வது வளையல்கள் செய்வது போன்ற குறிப்புணர்த்தம் அடையாளம் ஸோ அதானே சுதேசினாவே என்ன சொல்கிற வராங்க தான் நாட்டில் உற்பத்தி பண்ணுறது தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆங்கிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா டென்த்து புக்கில் பச்சிருப்போம் அப்படியே வீரந்தேரமாக பச்சிருப்போம் நம்ம சரிங்களா நம்ம வீடியோ போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களா எல்லாருக்குமே விடுதலை உணர்வு அப்படியே எப்படி சொல்கிறது பூஸ்ட் ஆர்ட்லெலாம் குத்து ஓட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா பேசுகிறது சரி ஓகே வாங்க ஏரியாக்குள்ளே வருவோம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது முச்சுமாக அந்த மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் அவற்றை குறிப்பிட்டதாக இருந்தது சரி ஓகே சுதேசி நீராவு கப்பல் கம்பெனியை ஊக்குவிப்பது என் என்ற எண்ணம் உண்மையில் கண்ணையும் கருத்தையும் கவர்வதாக அமைந்தது வாவுசி அப்பகுதியின் வளமான வரலாற்றையும் இந்தியாவின் பண்டைய கால கடற்பயண பிரிவுகளையும் துணையாக கொண்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க நெக்ஸ்ட் பாருங்களா இங்கே வாவுசிதி வாவுசியின் சுதேசி இயக்க முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்ட பெற்றது அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான லைன் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகரான திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகையில் எழுதியுள்ளார் சரிங்களா யார் லோகமானிய திலகர் என்ன பண்ணுறாரு இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை பற்றி லோகமானிய திலகர் வந்து தன்னுடைய கேசரி மராட்டா கேசரி மராட்டாவும் திலகருடைய பத்திரிகை அதில் வந்து எழுதியிருக்கிறார் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் அரவிந்த் கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார் சரிங்களா ஸோ கம்பெனியனுடைய அதனுடைய பங்கு இதெல்லாம் வந்து ஸோ விற்பனையாவதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து உதவி செய்தார் பாண்டியதுரையும் ஹாஜி பகீர் முகவதும் பெரிய பங்குதாரர்கள் இருவரும் ஆவார்கள் சரிங்களா ஸோ யார் யார் பாண்டியதுரையும் ஹாஜி பகீர் முகமதும் இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்குதாரர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கேசரி மராட்டா வந்து திலக்கருது அரவிந்த் கோஷம் என்ன பண்ணுறாரு அந்த பங்கு பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறாரு உதவி செய்கிறாரு முக்கியமான பங்குதாரர்கள் ரெண்டு பேர் பாண்டியதுரையும் ஹாஜி பக்கீர் முகமதும் சரிங்களா நெக்ஸ்ட்டு போவோம் இதான் வந்து அந்த வவுசி என்னுடைய கப்பல் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வாங்களேன் ஸோ தொடக்கத்தில் ஆங்கிலேய நிர் அதாவது ஆங்கிலேய நிர்வாகம் சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது ஆனால் நாளடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிகள்லாம் ஆதரவு பெருகிய போது ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இன வேற்றுமை உணர்வுன்னு நடத்த ஸோ ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போது வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாடுன்னு சொல்ல இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சென்னையை எப்போ அவங்க வந்து முற்றுகையிட்டாங்களோ அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய வேலை இன்னும் குறிப்பாக சொன்னால் பிளாஸ்டிக் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போத்துலேருந்து அவங்க என்ன ஆரம்பம் பண்ணாங்க ஸோ பிரித்தாளும் கொள்கை சரிங்களா இந்து முஸ்லீம் சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே என்ன பண்ணுறா ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினாங்க ஏன்னா கிறிஸ்டின் சாப்பிட் ரொம்ப கம்மி சரிங்களா ஸோ அவங்கள வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸோ இந்து இடையே வந்து பிரிவு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறான் வங்காளத்து வந்து ரெண்டாக பிரிக்கிறான் யார் கர்சன் பிரிப்பு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிசு தள்ளிவிடுவாங்க புரியுதுங்களா இது ஒரு ஞாபகம் வச்சுங்க இதுவும் வந்து கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு போவோம் காரல் நூற்பாலை வேலை நிறுத்தும் சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வாவுசி ஓர் அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை செய்ய திட்டமிட்டார் ஸோ சூரத் மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடக்காங்க ஏன்னா சூரத் பிளவு ஸோ ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டு காங்கிரஸ் மிதவாதி தேசியவாதின்னு சொல்லி நம்மால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வாவுசி தேசியவாதி குரூப்பில் போயிடுவார் மஞ்சன் சரிங்களா சரி ஓகே ஒரு நல்ல பேச்சாளரை அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவை சந்தித்தார் சிங்ளா சுப்பிரமணிய சிவாவை சந்திக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இருவரும் தூத்துக்குடியை க ஸோ க கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் பேசினார் எப்போப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ அந்த சூரத்து அதாவது வங்க பிரிவினையின் போது சாரி வங்க சூரத் பிரிவி பிழை பிரிவினையின் போது தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஸோ தினந்தோறும் வந்து தூத்துக்குடியை கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களை பேசினார்கள் மக்களுக்கு சுதேசி சுதேசி குறித்தும் புறக்கணித்தல் பற்றியும் கற்றுக் கொடுத்தனர் ஆயிரக்கணக்கில் மக்கள் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டனர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கூட்டங்களை வந்து அரசு வந்து உனிப்பாக கண்காணினே இருந்தாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஏழு சரிங்களா குவாரல் மில் தொழிற்சாலைகளில் படுமோசமான வேலை வாழ்க்கை வேலை வாழ்க்கை சூழல்கள் வாவு சி மற்றும் சிவா ஆகியோரின் கவனத்தை கவர்ந்தது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு குவாரல் மில் வேலை நிறுத்தம் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அது குறிப்பாக பார்த்தா அப்படின்னா மார்ச் மாதம் சரிங்களா ஸோ அவ்வரையில் தூண்டப்பெற்ற குவாரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதுக்கு ரெண்டு பேரும் வந்து போய் சப்போர்ட் நிற்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் தேசிய செய்தி பத்திரிகைகள் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரித்தன நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூண் எது அப்படின்னா ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஊடகம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடுநிலையான ஊடகம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஊடகம் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சதும் அந்த பாலிமர் நியூஸ் கொஞ்சம் மேலும் நினைக்கிறேன் சரிங்களா மற்ற வேறு எந்த ஒன்றுமே ஒரு நடுநிலை ஊடகம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாமே இங்கே வந்து ஒரே செட்டிங்ஸ் தான் ஒரு டிசைன் தான் சரிங்களா ஊடகம் மட்டும் தாண்டி சரியாக இருந்ததுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு தூய்மையான அரசியல்வாதி யார் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடக ஊடகங்கள் எல்லாமே போலி ஊடகம் சரிங்களா சரி ஓகே இங்கே வருவோம் தேசிய செய்தி பத்திரிக்கை நூற்பால சொ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கேசரி மராட்டா மாதிரி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைலாம் வந்து சப்போர்ட் பண்ணுது சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ தொழிலாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தலைவர்கள் தூத்துக்குடி நகரின் கூட்டங்களை நடத்த தடை விதிக்கப்பட்டது பின்ன வேற என்ன பண்ணுவாங்க நீ எல்லாம் கும்புக்குடி நீங்கள் பார்த்தாலும் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்துன்னே இருப்பீங்க உங்களை நான் வந்து அரசு நான் தான் நடத்துறேன் நான் தானே உங்களை எப்படி சொல்றேன் உங்களுடைய முடி நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன் உங்க முடி வந்து நான் எப்படியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தலையை ஆட்டணும் சரிங்களா அதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் சரிங்களா அப்போ என்ன அடக்குமுறை தடை விதிக்கிறாங்க சரிங்களா ஸோ முடிவில் ஆலை முதலாளி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார்கள் புரியுதுங்களா ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி ரொம்ப இது வைப்போச்சு தொழிலாளர்கள் வெற்றி ஸோ வங்காளத்து தீவிர தேசியவாதிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் வங்காளத்து செய்தி பத்திரிகை இவ்வெற்றியை வாழ்த்தின இவ்வெற்றி கட்டறிந்த மக்களுக்கும் பொது மக்களுக்கும் இடையே என்னாவது ஒரே இணைப்பை உருவாக்கியது சொன்ன ரொம்ப படிச்சவங்களுக்கும் படிகளுக்கு ஒரு இணைப்பை உருவாகுது சரிங்களா ஸோ அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும் இந்திய தொழிலாளர்கள் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று யார் சொல்றது அரவிந்த் கோஷ் வந்தே மாதரம் அப்படின்றதுல வந்து புகழாரம் சூட்டியது புரியுதுங்களா அப்போ இந்திய தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாடி நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அரவிந்த் கோஷ் சரிங்களா அரவிந்த் கோஷ் தான் சொன்னது நெக்ஸ்ட் பாருங்க அதுவும் எதுல வந்தே மாதரம் புகழார் அரவிந்த் கோஷினுடைய வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது அப்படின்னா இங்கே ஏதோ ஒருவேளை அந்த வந்தே மாதரம் அப்படின்றது ஒரு இதையா இருக்க இதையாக இருக்கலாம் ஐ மீன் பத்திரிகையாக இருக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சுப்பிரமணிய பாரதி கவிஞர் மற்றும் தேசியவாதி அதாவது நம்மளுக்கே தெரியும் சுப்பிரமணிய பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பாலபாரதம் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தம் தான் நம்ம படிச்சிருப்போம் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் அஸ்வெல் அஸ் தமிழும் தெரியும் சரிங்களா ஸோ தமிழகத்தில் சுதேசி இயக்கத்திற்கு துணை நின்றது அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு வேறு ஐந்து நபர்களுடன் இணைந்து த இந்து மற்றும் சுதேசி மித்திரன் அதாவது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் எது அப்படின்னா சுதேசி மித்திரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் நாளிதழ் தினசரி நாளிதழ் எது அப்படின்னா சுதேசி மித்திரன் ஸோ நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் யார் இவர் தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மித்திரன் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வவுசி தூத்துக்குடியில் ஆட்டிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்டது எது சுதேசி மித்திரன் சரிங்களா நெக்ஸ்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுப்பிரமணிய பாரதினு சுதேசி மித்திரன் பத்திரிகை துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார் புரியுதுங்களா சுதேசி மித்திரன்லாம் எப்போ வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து பணி பணியமர்த்துறாங்க ஸோ துணை ஆசிரியராக வராரு யாரு சுப்பிரமணிய பாரதி சரிங்களா ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு முக்கியமான ஒரு இது பாரதியினுடைய சக்கரவர்த்தினி சரிங்களா அப்படின்ற ஒரு மாத இதழ் ஆசிரியராக பணியாற்றினார் அல்லது பெண்ணின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிக்கை கேட்கலாம் பாரதியினுடைய பெண்ணின் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னாங்கன்னா சக்கரவர்த்தினி ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸோ இரு நிகழ்வுகள் சுப்பிரமணியம் பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தின அயர்லாந்து நாட்டு ஸோ இது பாருங்கள் மேலே திட்டம் இது பாருங்களேன் அதாவது அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை சரிங்களா நிவேதிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சந்தித்தது முதலாவது ஆகும் சரிங்களா அப்போது இவங்க யார் இந்த நிவேதிதா யார் விவேகானந்தனுடைய சீடருமான சகோதரி சரிங்களா சகோதரி நிவேதிதாவை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சந்தித்தது முதலாவது ஆகும் அதோடு மட்டும் இல்லாமல் ருக்மணி அப்படின்னா ஆசிரியர் அப்படின்றத பொருளாம் ஏன்னா அவரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கம் அளித்தார் யாருக்கு சுப்பிரமணிய பாரதிக்கு இந்த அம்மா வந்து அந்த ஊக்கத்தை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா புரியுதா சக்கரவர்த்தினி யாருடைய பத்திரிக்கை பாரதி யாருடைய பெண்களுக்காக பெண்களின் மேம்பாட்டிற்காக பெண்களின் மேம்பாட்டிற்காக வெளியிடப்பட்ட பத்திரிகை தான் அது சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு போவோம் இந்த பக்கம் வாங்க ஸோ இங்கே பாருங்களா ஆங்கிலேயர் ஆட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து காங்கிரஸுக்குள் நிலவிய கருத்து குழப்பம் மற்றொன்றாகும் இதுவெல்லாம் இருக்கட்டும் என்ன வராங்க அதாவது அந்த தேசியவாதிகளை அதாவது தேசியவாதிகள் ஸோ மிதவாதம் தேசியவாதம்னு ரெண்டு பிரிப்போதில்லையே அதாவது மிதவாதம் தீவிரவாத தேசியவாதிகள்னு பிரிகிறாங்க தேசியவாதிகள் ரெண்டு பேராக பிரிகிறாங்க இல்லையா மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் அதில் மிதவாத தேசியவாதிகளை தீவிரவாத தேசியவாதிகள் என்னென்னு சொல்கிறாங்க யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிச்சை வாங்குறவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க யாசிப்பவர்கள் அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஏளனம் செய்தனர் சரிங்களா ஆங்கில ஆட்சி புதிய அணுகுமுறையில் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என நினைத்த பாரதியாருக்கு தீவிர தேசியவாதிகளும் வழிமுறைகள் அதிகம் ஏற்புடையவனாய் இருந்தது அப்போ கிட்டத்தட்ட தீவிர தேசியவாதி பாரதியாரும் தீவிர தேசியவாதி காரணம் என்னன்னா அவங்களுடைய வயது இளமைதான் காரணம் புரியுதுங்களா அவங்களுடைய வயதுதான் சோ எப்பவுமே இளரத்தம் ரத்தம் துடிக்குன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஆயிரத்தி அதாவது எடுத்துக்காட்டாக காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் திலகர் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வமும் மற்றும் மேலும் பெருகியது சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாடு அங்கே தானே பிரிஞ்சு போகிறது காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது அங்கே தானே அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ திலகர் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது திலகருடைய டென்னிஸ் ஆஃப் ஆப் நியூ பார்ட்டி என்னும் நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசவாதிகள் குறித்து குறித்தது அதாவது எனும் சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார் புரியுதுங்களா சூரத்து சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்னு சொல்லி ஒரு சிறு புத்தகத்தை ஒன்று பாரதியார் எழுதியிருக்கிறார் சரிங்களா பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார எது தீவிர தேசியவாதிகளின் குரலாக இருந்தது புரியுதா தீவிர தேசியவாதிகளின் குரலாக இருந்த பத்திரிக்கை எது அப்படின்னு கேட்டோன்னா இந்தியா அப்படின்ற அந்த வார இதழ் தான் சரிங்களா சரி வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாகுசி சுப்பிரமணிய கைதும் சிறைவாசம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆறு மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி விடுதலை செய்கிறாங்க அந்த நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க பிபின் சந்திரபாலுங்க நல்லா ஞாபகம் வச்சு வேறு யாருங்கிறது பிபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த நாள் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர் சுதேசி தினமாக வந்து திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க ஆனால் அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வவுசியம் சுப்பிரமணிய சிவாவும் அவங்களா கூட வந்து பத்மநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர் ஸோ மூன்று பேர் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் அவ்வாறு செயல்பட்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தேச துரோக கூட்டத்திற்காக கைது செய்யப்பட்டனர் மூணு பேரையும் கைது செய்து இது உள்ள வச்சிருவாங்க சரிங்களா முக்கியமான சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டது உடனே என்ன பண்ணுங்கள் உள்ளூர் மக்கள்லாம் வந்து கொந்தளிச்செழுந்தாங்க சரிங்களா திருநெல்வேலியில் நகரசபை ச அதாவது கட்டடமும் காவல் நிலையமும் தீ வைக்கப்பட்டன மிக்க முக்கியமான சுதேசி தலைவர்கள் கைது செய்யப்பட்டது எதிர்கொள்ள நூற்பாலை தொழிலாளர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க நெக்ஸ்ட் இங்கே இங்கே பாருங்கள் அதாவது பேரரசுக்கு எதிரான வாவசி சுப்பிரமணியா சி பாபு அடுக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சில பகுதிகள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை நவம்பர் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொடுக்குறாங்க ஆட்சிக்கு எதிராக மக்களை வந்து அவங்கள தூண்டினாங்க சரிங்களா அது மாதிரி இருந்தாலும் சரி மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோண்டுகிறது சரிங்களா ஸோ எந்த ஒருத்தருமே ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டு தூண்டக்கூடாதான் அது வந்து மிகப்பெரிய மோசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுதான் வந்து முக்கியமான குற்றம் அது அதோடு மட்டும் இல்லாமல் சரிங்களா இங்கே இதுமாரி இந்த இளைஞர்களெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க தட்டி எழுப்புறாங்க இல்லையா தூங்கி இந்தவங்களை தப்பி தட்டி எழுப்புறது நம்ம சென்னை மாகாணத்தில் மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு மாகாணத்தில் இதுமாரி புரட்சியில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பும் இங்கே இருக்கக்கூடிய வாபுசியும் சுப்பிரமணியம் சிவா அவங்க கூட இருக்கிற யாரு அந்த பாருங்களேன் பத்மநாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பேர் தான் வந்து முக்கிய பொறுப்பு ஏற்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இதோடுனாவது தெரிவித்த கூட்டத்தாரோடு ஏற்பட்ட சில மோதல்களுக்கு பின்னால் காவல்துறையின் சூடு நடத்தியால் நால்வர் ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க முக்கியமான ரெண்டு பேர் வந்து கைது செய்துட்டாங்க பத்மநாபர் கூட இருந்தாங்க பட் என்ன ரெண்டு பேர்னே இவங்க ஊ அதாவது வாவுசியும் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேர் கைது செய்ததுக்காக என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் இறங்கி வேலை நிறுத்தலாம் ஈடுபட்டதுனால் உடனே துப்பாக்கி சூடு நடத்தி அதில் நாலு பேர் செத்தும் போயிடாங்க கேள்வி கேட்கலாம் சரிங்களா ஸோ சுப்பிரமணிய சிவா மற்றும் வவுசி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்காக பொதுமக்களிடையே பொதுமக்கள் வந்து செய்த புரட்சியில் எத்தனை பேர்கள் துப்பாக்கி சூடில் இறந்தார்கள் அப்படின்னா நாலு பேர்கள் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை ஏழில் வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு சுதேசி துரோக கூட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர் கன்ஃபார்ம் ஆகி போச்சு சரிங்களா அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி கைது செஞ்சாங்க ஸோ ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்னாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் அரசுக்கு எதிராக பேசிய கூட்டத்திற்காக சிவாவுக்கு பத்து ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனையும் அவருக்கு உடந்தையாக இருந்ததற்காக வவுசிக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை இருபது வருஷம் சரிங்களா தண்டனையும் அதோடு மட்டும் இல்லாமல் வஊசி அரசை எதிர்த்து பேசிய கூட்டத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை இருபது ஆண்டுகள் சரிங்களா விதிக்கப்பட்டனர் திருநெல்வேலியில் போராட்டங்கள் எந்த அளவிற்கு அரசு தீவிரத்துடன் நோக்கியது என்பதை இந்த கொடூரமான தண்டனைகள் உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்ல வராங்க புரியுதுங்களா அப்போது இதில் நாடு நாடு கடத்தி ஸோ சிறையில் அடிக்கிறது யார் வாவுசி எத்தனை வருஷம் பத்து வருஷம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்நிகழ்ச்சியின் பின்விளைவாக ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையானது ஒரு சில தலைவர்களை கைது செய்ததோடு நின்றுவிடவில்லை உண்மையில் செயல செயலாக்கத்துடன் எதிர்பேக்கத்தில் கலந்து கொண்ட யாரொரு மக்களும் தண்டிக்கப்பட்டனர் அப்படின்னுமாரி சொல்கிறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் சேர்ந்த மக்களிடம் காவல் காவல்துறை தண்டனையால் வரியும் வசூலிக்கப்பட்டது சரிங்க புரியுதுங்களா அந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸோ வரியும் வசூலிச்சிக்கிறாங்க சரி தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வரியும் வசூலிக்கப்பட்டதுன்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஊ ஊல பார்த்தோன்னா நம்ம ஆஷ் ரொம்ப அதாவது யார் சி ஆஷ் புரியாத மச்சேன் நம்ம வாஞ்சிநாதன் சரிங்களா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நபர் இந்த வாஞ்சிநாதன் சரிங்களா சரி பார்ப்போம் ஆஷ் படுகொலை ஆஷ் வந்து அவர் ஆஷ் வந்து ஆங்கிலேயர் நம்மால் வந்து இருப்பார் வாஞ்சிநாதன் அவருடைய பேரில் ஒரு அவ்வளோ ஒரு கவர்ச்சி இருக்குது சரி பார்ப்போம் தூத்துக்குடியில் சுதேசி முயற்சிகள் அடக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுதேசி இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவமதிக்கப்பட்டது ஆகியவை இளைஞர்களுக்கு இடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது சரிங்களா இதை பழி வாங்குற எண்ணத்தில் ஒரு சதி திட்டம் தீட்டினாங்களாம் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் ஆஷ் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டு கொல்லப்பட்டார் யார் அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் அவர் சரிங்களா யார் சாவடி இது வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் திருவதாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் வந்து திருவிதாங்கூரில் பிறந்த யார் நம்ம வாஞ்சிநாதன் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் ராபர்ட் ஆஷ் வந்து சாவிச்சிருவார் சரிங்களா அது ஒரு மட்டும் இல்லாமல் ஸோ அவ்வரசு அவ் அவ்வரசின் ஆட்சியிலிருந்து புனலூரில் வனத்துறையில் காவலராக வனத்துறையில் காவலராக பணியாற்றின எந்த ஊர்னா புனலூர் அப்படின்ற இடம் பாரத மாதா என்ற புரட்சிகர தேசிய குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர் ஆவார் அப்படின்றாங்க ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இந்தியர்கள் புரட்சிக்கு தூண்டுவதே இவ் அமைப்பின் குறிக்கோளாகும் புரியுதுங்களா ஸோ அவங்கள ஒரு ஒத்தனை அப்படியே வெட்டி சாவடிகணும் எப்படி வந்து ஜாலியின் வாலபாய் படுகாம் வந்து அப்படியே பத்து நிமிஷம் உயிர் துரிய துரிய சாவ்சினுங்களோ அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க மனசில் வச்சு ஒரு ஒருத்தனையும் சாவிடிப்பாங்க ஆஷு சரிங்களா ஸோ ஆஷு வந்து இவர் சா வச்சுருப்பார் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கும் சரிங்களா அதுக்கு டைம் இல்லை ஏன்னா டைம் ஆகி போகுது என்னையெல்லாம் நான் பெருசாக சொல்லிவிட்டு போவேன் சரி ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திட்டத்தின் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சி முக்கியமான கொஸ்டின் யார் கொடுத்தது அப்படின்னா வாவிய சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வழங்கினார் சரிங்களா யாருக்கு ஸோ வாஞ்சிநாதனும் கை துப்பாக்கி பயன்படுத்துகிற பயிற்சி கொடுத்தது இதில் என்ன ஒரு கொடுமைனா இந்த வாவிய சுப்பிரமணியம் அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அத்தியசல் சாமியார் மாதிரியே இருக்கிறாரு இவர் தான் அங்கே பயிற்சி கொடுத்துருக்குறாரு நம்மளால் நம்பவே முடில பாருங்களா இவர் வந்து சாமியார் மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் நாம கூட போட்டிருக்காரு மனுஷன் இவர் தான் வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறாரு புரியுதுங்களா நான் சொல்கிறது ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது செல்லை போன பத்திரம் மாதிரி சரிங்களா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அது மாதிரி அது வேறு மாதிரி போய்டும் சரி வாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வருவோம் ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியல ஓகே மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் சுட்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தனியும் சுட்டு கொண்டார் ஆனால் அவர் பையில் இருந்த கடிதம் வாஞ்சிநாதன் போன்ற தேசபக்த புரட்சியாளர் ஆவேசத்துடன் ஏழைகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கி பயன்படுத்துகிற மாதிரி அதோ கைத்துப்பாக்கி பயன்படுத்துறதுக்கு பயிற்சி கொடுத்தது யார்னா யாரு வாவே சுப்பிரமணியம் சரிங்களா வாவே சுப்பிரமணியம் சரி ஓகே ஸோ படுகொலையின் விளைவுகள் விசாரணையின் போது ஆஷ்கொலை குற்றம் சட்ட அதாவது ஒன்றும் இல்லை விசாரணையின் போது ஆஷ்கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் பாண்டிச்சேரியில் தலைமறைவாக இருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க வாவே சுப்பிரமணியமோ ஏனையரும் நெருக்கமாக இருந்தது இருந்து இணைந்து செயல்பட்டுள்ளது என்பதை ஆங்கில அரசு மெய்ப்பித்தது ஆமாம் ஸோ இவங்க தான் காரணம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி குழுவினர் குறித்தும் அவர்களது நடவடிக்கைகளை பற்றியும் காலனி அரசு பெரும் சந்தேகம் கொண்டது எத்தகையதோர் சூழ்நிலை தேசியவாத கருத்துக்களை பரப்புரை செய்யவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இயலாத நிலையில் ஏற்படுத்தியது சரிங்களா கொலையின் பின்விளைவாக காலனி அரசு மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் விளைவாக தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் செயல்பாக்கம் குறைந்து மந்த கதியில் அதாவது மந்த கதியிலான ஒரு காலகட்டத்தை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை இயக்கத்தை ஒட்டி அது ஒரு வகையான திரும்ப வந்து புத்துயீர் பெற்றது அப்படின்றாங்க புரியுதுங்களா ஸோ எட்டு அது போல் மறைஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மந்த நிலைக்கு போயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் யார் தன்னாட்சி இயக்கத்தை யார் தொடங்குறது அடையாரில் அன்னி பெர்சென்ட் அம்மையார் தொடங்குவாங்க இல்லைங்களா ஸோ அது அதுலேருந்து திரும்ப வந்து புத்துயிர் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இது வந்து யூனிட் எயிட் கவர் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகினால்தான் கத்தி கத்தி இப்போ நம்ம இதை கத்தி ஏற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு நான் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் போய்ட்டு சிஎஸ்கே மேட்ச் பாருங்கள் பாய்